guys, welcome to my channel. So inikana video vandu Pantheon Road Cotton Street Hall irukka podu. So na recent ah Pantheon Road poittu vandha. So anga poi enna la vaangna adhu ungalku kaamikapora, adhu or hall ah ungalku kaamikapora. So idhu vandu rendu thadava na pogumbodhu rendu thadava enna vaangna adhu collective ah indha hall la kaamikapora, and indha hall number tamil la panna porom. Pantheon Road Cotton Street मेटीरियल चुड़ीदार मेटीरियल कर्टन मेटीरियल बेडशीट कवर बेडशीट मेटीरियल कवर सब पे अगे मॉडर्न तुणी वेस्टर्न वेर अंदमि क्लस अवर चुड़ीदार पैंट लूस पैंट वांगना स्ट्रेट कट पैंट वांगना अगर क சில குர்த்திலாம் கூட நீங்க அங்க வந்து பர்சேஸ் பண்ணலாம். சோ இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பாண்டன் ரோட் வீடியோ போட்டுர்க்கேன். லைக் ஹாலும் போட்டுர்க்கேன். ப்ளஸ் நான் எங்கெங்க யூசுவலி வாங்குவேன், என்ன எது பத்தி எல்லாமே போட்டுர்க்கேன். அந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு மேலே இங்க போட்டுறேன். இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அது லிங்க் போறேன். நீங்க அதுவும் போய் பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து நான் நிறைய அந்த பாண்டன் ரோட் காமிக்க போறல. நான் வேற என்னென்ன வாங்கணும் அது காமிக்க போறேன். இன் கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணுமா நான் इप्डी पाक ना उ वे वीडियो ना पटे की लिंक पाक पाती स्टार्टिंग फर्स्ट टू कड़ वह पाती टॉप्स एंड पैंट्स कलासो पैंट स्ट्रेट कट पैंटा अंदमि पैंट कमी पैंट रोम पिड़ा चेन्नमें एंपाल पाती रोम वेल अब लेगिंग्स टाइटा पड़े पिटा मोस्टली ना कुर्ती की लेगिंग्स अवॉइड पड़े पाती अम्मा ना वांगे அம்மா யூசுவலி சல்வார் பேண்ட் போடுறாங்க, சுடிதார் பேண்ட் தான் போடுறாங்க, எங்க அம்மா லெகின்ஸ் போட மாட்டாங்க. நான் சொன்னேன் இன்ஸ்டெட் ஆஃப் சல்வார் பேண்ட் நீங்க இந்த மாதிரி பேண்ட் ட்ரை பண்ணுங்க, ஈஸி உங்களுக்கு போடுறதுக்கு. சோ நான் அம்மாக்காக வாங்கிட்டு வந்தேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது கடையிலேயே நான் இதை வாங்கிட்டேன். பாத்தீங்கன்னா அந்த கடை ப்ராப்பர் நம்பர்லாம் கிடையாது, அது என்டர் ஆனே செகண்ட் கடை. நிறைய பேண்ட் இருக்கும், நீங்க ஒன்னு தனியா வாங்கினா அவங்க ஆப்வியஸ்லி 150-200 அப்படி சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு மூணு அப்படி வாங்கினா நீங்க கம்மி பண்ணிக்கலாம் ப்ரைஸ். இது பாத்தீங்கன்னா நான் நேவி ப்ளூல எடுத்து வந்தேன். எங்க அம்மா வந்து டார்க் கலர் வேணும்னு சொன்னாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்து பிளாக் கலர்ஸ், நான் வந்து நேவி ப்ளூல அம்மாக்காக இந்த பேண்ட் எடுத்து வந்தேன். இது பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ், நம்ம அம்மாங்க போனா சில பேர் நினைக்கலாம் இதுக்கு இடுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு, மேபி ஃபிட் ஆக மாட்டாங்க. ஆனா இது ஒரு நல்ல எலாஸ்டிக், ஸோ நல்லாவே நீங்கள் கொஞ்சம் ஹெவியான ஹெல்த்தியான பர்சனாக நல்லாவே இதில் ஃபிட் ஆகிடலாம். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், போக போக போட போட உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் கொஞ்சம் லூஸ் ஆகி கம்ஃபர்டபுளாக ஆகிடும். ஸோ நான் இது அண்ட் இன்னும் ஒயிட் கலரில் எங்கள் அக்காக்காக வாங்கினேன், ரெண்டும் சேர்த்து எனக்கு 200 ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜாம் மாதம் பொங்கலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் பேண்டன் ரோடு போனேன். அப்போ எனக்கு பொங்கல் ட்ரெஸ் வாங்கணுமா இருந்தது. நான் யூஸ்வலி பொங்கலுக்கு இந்த ஹெவியாக சுடிதார் அந்த மாதிரிலாம் போடுறதுல சிம்பிளாக வேணுமா இருந்தது, அண்ட் பிளஸ் புது ட்ரெஸ் போட்டுதான் ஆகணும், அதனால தான் நான் இந்த ஷாப்பிங் பண்ணேன். ஸோ இந்த கடை நம்பர் எனக்கு ப்ராப்பராக ஞாபகம் இல்லைன்னா அது பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை ஒன்னா இருக்கும். அந்த கடையில் எப்பவுமே உங்களுக்கு செட்டாக குர்த்தியும் பேண்ட் ஒன்னா கிடைக்கும். ஸோ யூஸ்வலி அவங்க ரொம்ப நிறைய ப்ரைஸ் சொல்லுவேன், இந்த தடவை நிறைய சொல்லுவேன், இந்த தடவை நான் நின்ட்டு எனக்கு நிக்காமி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப கம்மி பண்ணி ஒரு ப்ரைஸ் கேட்டுன்னு வந்து சொல்றேன். ஸோ இதுதான் அதோட செட். இது மட்டும்தான் காட்டன்ல இருந்தது, மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற மெட்டீரியல் இருந்து, அது எனக்கு பிடிக்கல. ஆனால் இது ஒன்று தான் நல்லா இருந்தது. இது தவிர நான் இன்னும் ஒரு கடையில் பார்த்தேன் செட்டாக, ஆனால் அது பார்த்தீங்கன்னா சேம் கலராக இருந்தது வித் நோ டிசைன். அது எனக்கு எதுவும் யூனிஃபார்ம் போடுற மாதிரி இருந்தது, அதான் நான் அது வாங்கலை. ஸோ நான் இது வந்து ப்ராப்பர் காட்டன் மெட்டீரியல் அண்ட் ரொம்ப லைட் வெயிட், அண்ட் எனக்கு இந்த கலரை ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பேஸ்டல் ப்ளூ மாதிரி, ஸ்கை ப்ளூ மாதிரி. ஸோ டாப் வந்து இதுக்கு தான். ஸோ டாப் வந்து இது வந்து நீங்கள் யோசிச்சுலாம் ரொம்ப பெருசு, இது ஆக்சுவலி அவ்வளோ பெருசு இல்லை. எனக்கு ஆக்சுவலி 1 inch தான் கொஞ்சம் லூஸ், எனக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த வெயிலுக்கு மூவ்மெண்ட் பண்ணும்போது இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த லூஸ் எஃபெக்ட். பார்த்தீங்கன்னா இதுக்கு டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா டிசைன்ல சின்ன சின்ன ஒரு சின்னதாக ஒரு சீக்வன்ஸ், ஒரு மிரர் எஃபெக்ட் மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் வரும் உங்களுக்கு கையில். அண்ட் இதுக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா இது பேண்ட்டு
இந்த மாதிரி லைன் லைன் கோடு கோடு போட்ட பேண்ட் கரெக்டா அதுக்கு கிரீன் ப்ளூ எல்லோ காம்பினேஷன்ல வந்திருக்கு. நான் சொல்ல மாட்டேன் இது ஃபுல் லெக், இது ப்ராப்பரா ஆங்கிள் வரைக்கும் வருது அண்ட் அது அழகா இருக்கு இதுக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா பின்னாடி எலாஸ்டிக், ஆனா முன்னாடி நார்மல் வேஸ்ட் மாதிரி. இதுக்கு இந்த மாதிரி சின்ன ரெண்டு நாடா குத்துக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சைஸ் வந்து ஸ்மால், ஸோ தான் மோஸ்ட்லி அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ் மீடியம் அண்ட் லார்ஜ் தான் இருந்தது. ஸோ யூஸ்வலி நீங்கள் மீடியம் வாங்குறீங்கன்னா கூட மேலே அப்படியே போட்டு பாருங்கள், சம்டைம்ஸ் அது ரொம்ப லார்ஜாக இருக்க போகுது. ஸோ இது ஒன்றே வந்து அங்கே ஸ்மாலில் இருந்தது. ஸோ நான் இதை வாங்கிட்டேன். ஸோ நான் இது வந்து அவர் எனக்கு கோட் பண்ணது வந்து 900 கோட் பண்ணார். நான் சொன்ன சான்ஸே கிடையாது, நான் ஆல் ஓவர் தரேன் இந்த துணியை பார்த்து. காட்டன் ஆப்வியஸ்லி இன்கேஸ் 900க்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் சொன்னேன் நான் இது உங்களுக்கு 900ல நான் வாங்கவே மாட்டேன் சொல்லிட்டு நான் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா நான் 550ல எடுத்துன்னு வந்தேன். ஸோ 550ல எடுத்துன்னு வந்து வீட்டில் அம்மா காமிச்சா, அம்மா எனக்கு ரொம்ப திட்டினா, இதெல்லாம் 550 கூட இல்லை, நீ 400 குத்து வாங்கணும். ஆனால் நிஜமாக சொன்னால் அந்த டைமில் அவர் கேட்கவே இல்லை, நான் எவ்வளோ பார்கெயின் பண்ணால் கூட கேட்கல. ஐ திங்க் முன்னாடிலேருந்து இப்போ கம்பேர் பண்ணால் நிறைய பேர் இப்போலாம் பார்கெயின் பண்ண மாட்டுறாங்க, ஆஸ் இன் கம்மி பண்ண மாட்டுறாங்க ப்ரைஸு. அண்ட் எவ்வளோ கேட்டினாங்களோ அவங்க ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க. முதல்ல ரொம்ப கம்மி பண்ணாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்மி பண்ண ரேஞ்சே பண்ணுறதில்ல. இல்லை ஒரு மெட்டீரியல் கடையிலேருந்து சும்மா போகும்போது பார்த்தேன், எனக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இது ஒரு ப்ராஜெக்டுக்காக வாங்கினேன், எனக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்தீங்கன்னா இதில் டிசைன் வந்து எல்லாம் குரங்கு குரங்காக இருக்கும், அதுவும் ஒரு நல்லா இருக்கு. அண்ட் ப்ளஸ் எனக்கு மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் ஒரு இது வந்து நான் வாங்கினேன், ஐ திங்க் இது ஒரு மீட்டர் வந்து 130 சொல்லும் போது நான் அவர்கிட்ட இல்லைன்னா 100 ரூபாய் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்னா 100 ரூபாய் தான் வாங்கினேன். ஓகே கைஸ், ஸோ அப்படியே முன்னாடி போகும்போது ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயர் அக்டோபர் நவம்பரில் போகும்போது நிறைய க்யூட் க்யூட்டான மாஸ்க் பார்த்தேன். ஆனால் அப்போது அது வாங்கவே இல்லை, அதுக்கப்புறம் என் மனசுலேயே இருந்தது. ஸோ இந்த தடவை நான் நினச்சேன் என்ன நல்லா மாஸ்க் இருந்தால் நான் வாங்குவேன் பண்ணிட்டு. ஸோ அங்கே போகும்போது ரெண்டு டைப் ஆஃப் செக்ஷன் இருந்தது. ஒன்று வந்து 10 ரூபாய் பேஸ்கெட்டில், ஒன்று வந்து ஒரு பேஸ்கெட்டில் 10 ரூபாய்க்கு மாஸ்க்லாம் இருந்தது, இன்னொரு பேக்கெட்டில் 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய் அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஸோ நான் 10 ரூபாய் இதில் மாஸ்கில் போய் பார்த்தோன்னே நிறைய இருந்தது. அதுலேருந்து நான் இந்த மாஸ்க் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி மாதிரி, இதில் அழகாக இருக்குது இந்த மெட்டீரியலு. எனக்கு கலரெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் எல்லாத்துலேயும் எனக்கு இந்த பிரிண்ட்டு தான் பிடிச்சிருந்தது, பிரிண்ட்லேயும் இந்த மாதிரி கலர் தான் பிடிச்சின்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒன்று பார்த்தேன், இதோ இதுதான் அது. எனக்கு இது பார்த்தீங்கன்னா இது டபுள் லேயர் நான் நினச்சேன் இது போட்டால் மூச்சே எடுக்க முடியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுக்க முடியுது. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் ஆ பேஸ்டல் கலர் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது. பிங்க் இருக்குது, பர்பிள் இருக்குது, கிரே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எல்லா ஐட்டம் காமிக்கிறது வந்து லாஸ்ட் கடை, அதுதான் நம்பர் 60. எனக்கு அந்த நம்பர் எப்போவுமே ஞாபகம் இருக்கும். த ஃபர்ஸ்ட் டைம் நான் பேண்டனோட போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹிந்திக்காரு. அங்கே போனோன்னா அவரை வச்சு புரிஞ்சுட்டு எனக்கு நீளோ டிஸ்கவுண்ட் கொடுங்க இல்லை நீளோ கம்மி பண்ண, அவரே டயர்ட் ஆகிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் நான் யூடியூப் வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த நம்பர் 60 சொல்லிட்டக்கப்புறம் நிறைய பேர் அவர் கடை போய் விசிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவர் சொன்னால் நிறைய பேர் 60 இந்த வீடியோவில் பார்த்தேன் கேட்டு சொல்கிறாங்க. அப்புறமா நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த வீடியோவா, அவர் சொன்னார் ஆமாம். அப்போ தான் நான் சொன்னேன் அண்ணா அந்த கடை சொன்னதே நான் தானா அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் எப்போ போனாலும் எனக்கு நல்லா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலி வெஸ்டர்ன் வேர் வாங்குவேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஸ்டர்ன் வேர் தான் கிடைக்கும். ஸோ நான் இது வரைக்கும் சென்னையில் எங்கேயும் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேருக்கு சும்மா ஸ்ட்ரீட் கடை மாதிரி பார்த்ததில்ல. ஆனால் இதுக்கு எனக்கு என்ன வேணுமோ என் ஸ்டைலில் அங்கே மோஸ்ட்லி இருக்கும். ஒரு ஜாம் மாதம் போகும்போது பார்த்தீங்கன்னா சில டிஸ்பிளே இருந்தது துணி, அதுலேருந்து ஒரு டெனிம் ஜாக்கெட் வந்து டிஸ்பிளேல இருந்தது. ஒரே ஒரு பீஸாக இருந்து நான் ரொம்ப கன்ஃபியூஸாக என்ன வாங்க வேணாமல் நம்மக்கிட்ட ஒன்று இருக்கேன் முதல்லேருந்து அப்படி யோசிச்சு. ஆனால் பார்த்தோன்னே இல்லை இதை வாங்குகிறோம் அப்படி எடுத்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா அதுதான் இது ஜாக்கெட். இது வாங்கினதுலேருந்து நான் ஆல்மோஸ்ட் எங்கே போனாலும் இது தான் போடுறேன். இதை பார்க்க யோசிக்கலாம், ஐயோ இது ரொம்ப திக்காக இருக்குது, அப்படி இல்லை இது ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தின்னாகவும் இல்லை, ப்ராப்பர் மெட்டீரியல் சொல்லுவேன், ப்ராப்பர் திக்னஸ். உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் ஃபீல் ஆகாது, ரொம்ப கசகசனாகவும் ஃபீல் ஆகாது. யூஸ்வலி டெனிம் பார்த்தீங்கன்னா கடக்குதுன்னா சொல்லுவாங்க, ஜீன்ஸ் இவனுக்கு கடக்குன்னா தெரியல, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இது அப்படி இல்லை, இது ரொம்ப நல்ல மெட்டீரியல், ரொம்ப அழகாக உங்களுக்கு இன்னும் லைட்டாக தான் ஃபீல் ஆகும், அவ்வளோ ஹெவியாகவே ஃபீல் ஆகல. ப்ளஸ் இது ஒரு நல்ல ப்ராண்ட், 9 பெஸ்ட் ஜீன்ஸ் ப்ராண்ட்லேருந்து, அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராண்ட்.
ஜூலியார்கிட்டனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த சர்ப்ளஸ் துணி இருக்கும் லைக் எதுனா ஒரு பிராண்ட் ஒரு தையல் போயிடுச்சுன்னா கூட அமுச்சிருவாங்களே அந்த மாதிரி தான் அவர்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் பாருங்க, சில துணிலாம் எதுவுமே பிராண்டட் துணிங்க, தையல் பாருங்க எல்லாம் ஒழுங்காக இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் வாங்க. ஸோ நான் யோசிக்கலாம் சென்னை வெயிலில் நீங்கள் எங்கே இதை போடுவீங்க. யூஸ்வலி சென்னையில் கரெக்ட் தான் வெயிலில் நீங்கள் போட முடியாது, ஆனால் சில டைம் நான் ஸ்லீவ்லெஸ் போடுவேன். எனக்கு அந்த இடம் போகிற வரைக்கும் ஒரு கவர் அப் மாதிரி இருந்தால் மேலே போட்டுக்கிறதுக்கு என்ன, இப்போ நான் ட்ரெயினில் போகிறேன் அந்த இடம் கவர்வேன், யூஸ்வலி நான் இதை போடுவேன், அதுக்கப்புறம் அங்கே போய் ஏற்றுவேன். ஸோ அந்த டைம் வரைக்கும் எனக்கு ரொம்ப திக்கான டெனிம் போட்டேன், ரொம்ப திக் ஜாக்கெட் போட்டு அப்படியே வேர்வாயிடும். இதில் ஆல்வாயில் இது ரொம்ப ப்ரீஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ஜில்லுன்னு வெதர், யூஸ்வலி திடீர்னு சென்னையில் எப்படின்னா கோல்ட் அப்படின்னும் அட்னோ வெதர் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அப்போது இதை போடலாம். இல்லைனா என்ன யூஸ்வலி எப்படின்னா லேட் நைட் வெளில போகிறேன்னா நான் அப்போவும் இதை போடுவேன். எனக்கு ஏன் தெரியல, இனிமேல் லேட் நைட் போனால் நான் இது போட்டுப்பேன். எனக்கு தெரியல, இது ஒரு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்குது. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா வெள்ளை தவிர உள்ளே கூட பாக்கெட் இருக்குது, இந்த மாதிரி இங்கே பாக்கெட். அண்ட் இது ரொம்ப லூஸான பாக்கெட் கூட இல்லை. இதில் நான் யூஸ்வலி ஃபோன் வச்சுப்பேன், ஜீன்ஸில் போடாமல் இதில் வச்சுப்பேன். இது ஈஸி விழா, இது விழா கூட விழாது, ஈஸியாக அது உள்ளே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1, 2, 3, 4 பாக்கெட் இருக்குது. இது தவிர பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நைஸ் டீட்டெயிலிங் இருக்குது, பார்த்திங்கனா இங்கே ஒரு பட்டன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பர்ச்சேஸ். நான் அப்போலேருந்து இது எப்போவுமே போடுறேன், எங்கே போனாலும் லாங் ட்ரைவ் அந்த மாதிரி எங்கே போனாலும் இன்னும் காரில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். எப்போ போனாலும் நான் இதை கேரி பண்ணிப்பேன். மூவி தியேட்டர்ஸ் கூட போனால் நம்மளுக்கு மேபி குளிர் அடிக்கும், நான் எப்போவுமே கையில் இதை வச்சுப்பேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு குத்தாராவது ₹350. நான் ஒரு சும்மா யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா சும்மாவே தப்பு இருக்காது, ஆனால் கூட ஓ இங்கே இந்த மாதிரி இருக்குது நீங்கள் கம்மி பண்ணிதாகணும், ஓ இங்கே ஒழுங்காக ஸ்டிச்சில் நீங்கள் கம்மி பண்ணிதான், அது எல்லாம் ஒழுங்காக இருக்கும், ஆனால் கூட நான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் சூட் மாதிரி ஒரு விஷயம் வாங்கிப்பேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டார்க்கான நேவி ப்ளூ மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு கேமராவில் பிளாக்காக இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் இருக்குது, நான் நினச்சி இது ஃபிட் ஆகும், இது ஃபிட் ஆகுது அழகாக, ஆனால் எனக்கு இந்த க்ராச் இருக்குல்ல கீழே ஏரியாவில் அங்கே கொஞ்சம் டைட்டாக ஃபீல் ஆகுது, ஆனால் அது ஆக்சுவலி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்டரிங்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். நைஸ் பின்னாடி ஒரு செப் கூட இருக்குது. யூஸ்வலி நான் அவர் கடை போட்டால் 2-3 ஐட்டம்ஸ் இல்லை 4-5 ஐட்டம்ஸ் ஒன்றா வாங்கிடுவேன், அதனால எனக்கு அவர் எண்டில் நல்லா டிஸ்கவுண்ட் போட்டுட்டார். அண்ட் ப்ளஸ் அவருக்கு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால எப்போ போனாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா யூனோ கம்மி ப்ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ப்ளஸ் டோட்டலாக தான் பில் கிடைக்கும், அதனால எனக்கு ப்ராப்பராக உங்களுக்கு சிலருக்கு ப்ரைஸ்லாம் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு ஞாபகம் எந்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் நினைக்கல ஓ இல்லோ கம்மியில் கிடச்சதா, அது பிகாஸ் நான் நிறைய அவர் கடையில் வாங்கினேன், அதனால் அவர் எனக்கு ஹெவி டிஸ்கவுண்ட் கொடுத்தார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஜம்ப் சூட் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை அகெயின் ஃபேவரட் பைஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ளூ கலரில் இருக்குது டெனிம், அகெயின் திக்காக இல்லை, ரொம்ப தென்னாகவும் இல்லை, ப்ராப்பர் மெட்டீரியல். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ போன ஜம்ப் சூட் பார்த்தீங்கன்னா அது வேற உங்களுக்கு ஹாஃப் லென்த், கால் ஹாஃப் லென்த்தில் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த். இது போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கிளாஸியாக ஃபீல் ஆகுது. ஸ்லீவ்லெஸ் இருக்குன்னு நான் நினச்சி ரொம்ப ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும், ஆனால் போட்டிருக்கப்போ அவ்வளோ ஸ்லீவாகவும் இல்லை. இது பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது, பட்டன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ஓப்பனிங் இருக்குது. ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்சம் செக்ஸியாகவும் அழகாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணா நீங்கள் ஆப்வியஸ்லி பட்டன் மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கழுத்து டீட்டெயில் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க. ஸோ இதுதான் அது நல்லா லெக்ஸும் ரொம்ப லாங்காக இருக்குது. இது ஹீல்ஸ் கூட போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே மாதிரி ஷூஸ் கூட போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு 350 பட்டுது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா எப்போலாம் எனக்கு ஸ்கினி ஜீன்ஸ் சொல்லாமல் டைட் ஜீன்ஸ் போட பிடிக்காது, ஏன்னா இந்த வெயிலில் அது என்னால் போடவே முடியாது. ப்ளஸ் டிடீலி போயிங்கன்னா கீழே போடனா டைரெக்டாக எனக்கு ஒரு லூஸ் பேண்ட் போட்டால் தான் ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. ஸோ இந்த பேண்ட் தான் நான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹை வேஸ்டட் அண்ட் லூஸ் பேண்ட், ஏன்னா நான் நல்லா உங்கள் கால் லென்த் போவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, நான் அதை கீழே ஸ்டிச் பண்ணோம். இது ஒரு 2 பட்டன்ஸ் இருக்குது, நல்லா ஜிப் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இதில் ஐ திங்க் 3-4 இருந்தது. ஸோ நான் இது வந்து முதலே 3-4 இருந்ததில் இதே மாதிரி 3-4 பீஸ் இது. இதே நான் பார்த்து இதுதான் செலக்ட் பண்ணியாச்சு, எனக்கு தெரியல இதுதான் பர்ஃபெக்டாக தோணுச்சு. 4 பீஸ்லேருந்து இது ஒன்று தான் பர்ஃபெக்டாக தோணுச்சு. பின்னாடி எலாஸ்டிக் இருக்குது முக்கி. இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ பாம்பே போனல, நான் ஃபுல் நான் வேறு ஜீன்ஸே போடல, சத்தியமாக இதை தான் போட்டேன். மேலே டாப் மட்டும் வேறு வேறு போட்டேன். இந்த எங்கே போனாலும் இதை போனேன்னா டீட்டெயில் ஃப்ரீயாக ஈஸியாக இருக்குது, ரொம்ப டைட்டாகவும் இல்லை. ப்ளஸ் இப்போ இதுதான் ஃபேஷன், நீங்கள் லூஸ் பேண்ட் மாம் ஜீன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்களே இதுதான் ஃபேஷன். ஸோ இதுக்கப்புறம் நான் 3 பீஸ் காமிக்கிறேன், அது 3 சேர்த்து தான் பில் போட்டாங்க. ஸோ எனக்கு இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் இல்லை, ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக இதை 350-400 ரேஞ்சில் வாங்கலாம். அவர்கிட்ட சில டைம் ரொம்ப நல்லா பேண்ட் இருக்கும். நான் யூஸ்வலி என்ன பண்ணுறேன், அந்த கடை போனால்
either shorts ku paapen ungalku short long length short illa short length short illa crop top short vena neenga andha kada pola ungalku one piece vena neenga andha kada pola illa ungalku veetukku podra shorts mari venum illa 3/4 pant vena kuda neenga anga poi vaangna and usually na avarkitta first thing modla poi avarkitta enna kekkuvena aaj kya naya aaya அப்படின்னா இந்த தடவை இல்லை இன்றைக்கி என்ன புதுசு வந்திருக்கு அப்படி கேட்பேன் அவர் என்கிட்ட எல்லாம் புது ஐட்டம்ஸ்லாம் காமிப்பாங்க அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணுவேன் அண்ட் தென் அவர் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன என் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி அவர் எடுத்துக்கலாம் அவரும் நல்லா எனக்கு ஐ திங்க் சென்னையில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவரு தான் இப்போ யூஸ்வலி நாங்கள் போனால் பாட்டம்ஸ் தான் முதல்ல பார்ப்பேன் ஏன்னா டாப்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது வாங்க எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது இதுக்கான வீடியோலாம் ஐ திங்க் ரொம்ப பேசணும் தமிழில் வீடியோ பண்ணாலே ரொம்ப பேசணும் ஸோ நான் ப்ளூ பார்த்துட்டேன்னா நெக்ஸ்ட் அப்போயே பக்கத்தில் பார்த்தா ஒரு க்ரீன் பேண்ட்டு நான் சொன்னேன் நான் அந்த க்ரீனும் காமிங்காக சொல்லிட்டு ஒரு நல்ல க்ரீன் எனக்கு ஆலிவ் க்ரீன் க்ரீன் கலர் ஷேட் பிடிக்கும் அப்போ க்யூட்டாக அழகாக இருக்குது அகெயின் இது லூஸ் பேண்ட் அகெயின் ஹை வேஸ்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போன பேண்ட்டு காமிக்கும் போது பெல்ட் இது இல்லை இந்த பெல்ட் இது இருக்குது ஸோ அண்ட் ஆல்சோ இந்த பாக்கெட் எக்ஸ்ட்ரா இந்த டீட்டெயில் ஸ்டிச்சிங் டீட்டெயில் இருக்குல்ல அதுவும் அழகாக இருக்குது நான் வீட்டில் வந்து போட்டிருக்கப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு கொஞ்சோண்டு லூஸாக இருக்குது ஃபுல்லி இங்கே பெல்ட்டுக்கு பக்கல்லாம் இருக்குது அதனால நான் பெல்ட்டு போட்டு இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லைட் டெனிம் மாதிரி இருக்குது ரொம்ப காட்டன் மாதிரிலாம் இல்லை ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த லாஸ்ட் பீஸ் ஆஃப் திஸ் ஹால் வந்து அகெயின் ஒரு பேண்ட் நான் சொன்னேன்ல அந்த கடையிலேருந்து ஒரு பேண்ட்டு இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ஒரு வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் அகெயின் சொன்ன மாதிரி லைட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப திக்காக இல்லை ஸோ இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இது வந்து ஃபுல் லென்த் இல்லை கிடையாது இது வந்து ஷார்ட் பீப்புள் போட்டிருந்தால் ஆப்வியஸ்லி ஃபுல் கால் அவங்களுக்கு ஃபிட் ஆகிருக்கும் இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிளோட கொஞ்சம் மேலே இருக்குது ஆனால் அதுவே ஒரு நல்ல லுக் கொடுத்து ரீசன் நான் எதுக்கு வாங்கினேன் இதோட டிசைன்காக தான் வாங்கினேன் இது என்னோட ஃபேவரட் கடை பேண்டன் ரோடில் ஸோ இதுதான் என்னோட பேண்டன் ரோடு ஹால் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் போச்சு வந்து ஐ திங்க் நான் கொஞ்சம் நிறையவே இந்த வீடியோ எடுத்துட்டேன் நிறையவே பேசிட்டேன் பட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்கேஸ் நீங்கள் பேண்டன் ரோடு விசிட் பண்ண போகிறீங்க இல்லை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ எதுனா ஒரு ஃபேவரட் அவுட்ஃபிட் இல்லை ஃபேவரட் ஐட்டம் இந்த ஹாலில் இருந்ததுனா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மேக் ஷூர் நீங்கள் இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுக்குறீங்க ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் க்ரோ பண்ணுவேன் என் சேனல் க்ரோ ஆகும் ஸோ மேக் ஷூர் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்குறீங்க பிடிக்கலனா நீங்கள் தம்ஸ் டவுனும் பண்ணலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க நான் உங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ நான் உங்களை பார்க்குறேன் அடுத்த தடவை பாய்